அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம் ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம் அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம் ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம் உறவில் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே மகிழ்வின் பழியில் அருளை வேண்டுவோம் அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம் ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம் மதங்களில் புதைந்தோம் மனிதத்தை மறந்தோம் வேற்றுமை வளர்த்தோம் இறைமையில் நுழைந்தோம் மதங்களில் புதைந்தோம் மனிதத்தை மறந்தோம் வேற்றுமை வளர்த்தோம் இறைமையில் நுழைந்தோம் உள்ளங்கள் தெளிந்து உணர்தினம் வருகிறோம் உள்ளங்கள் தெளிந்து உணர்தினம் வருகிறோம் அன்பு பலியிலே என்னை ஏற்றிடுவாயே புது வாழ்வு மலரவே என்னை மாற்றிடுவாயே இறை வாழ்வு வெறும் பலியிலிருவோ அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோ ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோ அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோ ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோ தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஓம் ஆன்மாவோடும் இறைசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் புயல் காற்றை பூந்தென்றலாக மாற்றினார். முதல் வாசகத்தில் யோபுவுக்கு வந்த அந்த புயல் காற்றான துன்பங்களை சூறாவளியாக நின்று ஆண்டவர் அப்புறப்படுத்தினார். அதே போல நற்செய்தி வாசகத்திலும் சீடர்கள் தங்களது வாழ்க்கையிலே தாங்கள் பெறுகிற அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டி ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார்கள். அந்த கடல் காற்றை அதட்டி ஆண்டவர் அந்த துன்பத்தினின்று விடுதலை செய்கிறார். புயல் காற்றை கடல் காற்றை பூந்தென்றலாக மாற்றுகிறார். இன்றைய நாளிலே கடவுள் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் நமக்கு தருகிறார். குறிப்பாக கொரோனா என்கிற ஒரு கொடிய நோயினால் உலகமே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே புயலாக பூகம்பமாக நம் ஒவ்வொருவரது வாழ்க்கையையும் சூழ்ந்து நம்மை பயத்தாலும் அச்சத்தாலும் நடுநடுங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே புயல் காற்று போன்ற துன்பத்தை நான் பூந்தென்றலாக மாற்றுவேன் என்று இன்று வாக்குறுதி தருகிறார். அத்தகைய நம்பிக்கையை நாம் கொண்டவர்களாய் இதோ இந்த புயல் இந்த துன்பம் என்னிடமிருந்து அகன்று போகும், கடவுள் அப்புறப்படுத்துவார் என்கிற உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ இதோ இந்த வேளையிலே இத்திருப்பலியின் வழியாக இறையாசிரை கேட்டு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கண்ணியான புனித மரியாதையாலையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாற்றிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை பொறுப்பவரே, எங்கள் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் வார்த்தையை ஏற்றருளும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் வெளியிறக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், ஒருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமே, 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 ஆமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38 இறை திருவசனங்கள் 1-8 முடிய. ஆண்டவர் சூறாவளியின் நின்று யோபுக்கு அருளிய பதில். கருப்பை நின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதித்துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் எங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 107 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். பலேரி கடல் வழி சென்றன, வீத்திரல் மீது வாணிகம் செய்தன. சிலர் கப்பலேறி கடல் வழி சென்றன, வீத்திரல் மீது வாணிகம் செய்தன. அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டன. அல் கடலில் அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தன. அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டன. அல் கடலில் அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தன. அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தன. அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தன. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்.
ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது. அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது. அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டன, பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டன. அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டன, பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டன. அவர்கள் உள்ளம் இக்கட்டால் நிலை குலைந்தது. அவர்கள் உள்ளமைக்கட்டது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்கள் குற்ற துன்பங்கள் இருந்து அவர்களை விடுவித்தார். தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்கள் குற்ற துன்பங்களில் இருந்து அவர்களை விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூந்தனாக மாற்றினார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார். கடலில் கொந்தளித்த அலைகளும் ஓய்ந்துவிட்டன. கடலில் கொந்தளித்த அலைகளும் ஓய்ந்துவிட்டன. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் இரண்டாம் வாசகம். பழையன கழிந்து புதியன புகுந்தன. திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 14-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார்.
ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Hallelujah, Hallelujah, Hallelujah. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறைவசனங்கள் 35-41 முடிய. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை படைத்த இறைவனிலும் நம்மை மீட்டு இரட்சித்த ஆண்டவர் இயேசுவிலும்
இன்றும் நமக்கு வழியாக துணையாக இருக்கின்ற ஆவியானவரின் வழி நடத்துதலிலும் நாம் நிலைத்திருந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்விலே அச்சமில்லை, பயமில்லை. சாவுக்கும் அச்சமில்லை, வாழ்வுக்கும் அச்சமில்லை என்ற நிலை நம்மிலே நிச்சயமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் இந்த உண்மையைத்தான் நமக்கு மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. நாம் அனைவரும் ஞான உபதேசம் மறைக்கல்வி கற்றிருக்கின்றோம். மறைக்கல்வி சொல்லிக் கொடுப்பவர்கள் சொல்லிக் கொடுத்து முடித்தவன், முடித்த பின் முக்கியமாக அந்த நற்கருணை என்ற அருட்சாதனத்தை வாங்குவதற்கு முன்பாக அந்த மறைக்கல்வியை சற்று ஆழமாக சொல்லிக் கொடுப்பார்கள். சொல்லிக் கொடுத்து முடித்த பின் சொல்லிக் கொடுத்தவர்கள் கேட்பார், கடவுள் எங்கே இருக்கின்றார் என்று கேட்பார். அப்பொழுது நம்மிலே பலர் சொல்லுகின்ற பதில், கடவுள் எங்கும் இருக்கின்றார் என்றுதான் சொல்லுவோம். தூணிலும் இருக்கின்றார், துரும்பிலும் இருக்கின்றார், அவர் எங்கும் நிறைந்திருக்கின்றார் என்று சொல்லுவோம். ஆனால் யாருக்காவது அந்த கடவுள் என்னில் இருக்கின்றார் என்று சொல்லுவதற்கு வாய் வருமா? ஏனென்றால் இன்னும் நாம் அவரிலே நிலைத்து வாழ, அவரோடு இணைந்து வாழ நாம் இன்னும் முடியவில்லை. எனவேதான் கடவுள் எங்கே இருக்கின்றார் என்று கேட்கின்ற கேள்விக்கு எங்கும் இருக்கின்றார் என்று சொல்கின்றோமே ஒழிய என்னிலே இருக்கின்றார் என்று சொல்லுவதற்கு நாம் பல நேரங்களிலே முன் வருவதில்லை. அதே போல சிறு பிள்ளைகளிலே ஒரு விளையாட்டாக ஒன்று சொல்லுவார்கள், கேட்பார்கள், நீ கடவுளுக்கு பயப்படுவியா எனக்கு பயப்படுவியா என்று கேட்பார்கள். அப்போ அவர் பொதுவாகவே சொல்லுவாங்க, நான் உனக்கு பயப்பட மாட்டேன், கடவுளுக்கு தான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உடனே இந்த கையை வச்சுக்கிட்டு நம்ம முகத்துக்கு எதிராகவே அந்த கையை அடிப்பது போல ஓங்குவார்கள். அப்பொழுது நமது கண்கள் இயற்கையாகவே மூடி திறக்கும். அப்பொழுது சொல்லுவார்கள், இந்த எனக்கு பயப்படுறில்ல, நீ என்னை நான் உன்னை அடிப்பதற்கு முயலுகின்ற பொழுது எடைக்குப்படை பயப்படுகின்றாய் அல்லவா என்று கேட்பார்கள். எனவே நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாம் இறைவனுக்கு மட்டும் பயந்தவர்கள் அல்ல, இந்த மனித சமுதாயத்திற்கும் பயந்தவர்கள். இன்று நடப்பது போல நோய்க்கு பயந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த தீராத தொற்று நோய்க்கு, கடந்த ஓராண்டு காலமாக நம்மை வருத்துகின்ற இந்த தொற்று நோய்க்கு பயந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட பயந்த சூழ்நிலையிலும் இந்த திருப்பலியின் வழியாக நாம் ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் அவருடைய இறை வார்த்தைகளையும் கேட்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம். இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இணைந்த ஒரு சொல். ஆனால் இந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நம்பிக்கை என்னிலே நிலை பெற்று விட்டது, நிறைந்து விட்டது, குறைவில்லாமல் இருக்கின்றது என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுபவங்கள் இறைவனிலும் நம்மோடு வாழ்கின்ற சக மனிதரிலும் இந்த நம்பிக்கையை வளர்த்தெடுக்கின்றன. இன்றை முதல் வாசகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் யோபுனுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றிலே நாம் அனைவரும் அறிந்தது போல அவர் கடவுளுக்கு பயந்தவராய், அதை விட சொன்னோம் என்றால் கடவுளிலே இறைவனிலே நிலைத்து வாழ்ந்தவராயிருந்தவர். ஆனால் அதே சமயத்திலே பல செல்வங்களையும் பெற்று வாழ்ந்தவர். அருட்செல்வத்தை மட்டுமல்ல, பொருள் செல்வத்தை நிரம்ப பெற்று வாழ்ந்தவர். அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் மட்டுமல்ல, குழந்தை செல்வங்களையும் நிரம்ப பெற்று வாழ்ந்தவர்.
நிறைந்த மகிழ்வோடு வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவரை சாத்தான் இறைவனிடம் சோதிக்க அனுமதி கேட்கின்றான். நீ சோதித்துக்கொள், என் மைந்தன் என் மகன் யோபு இன்னிலே நிலைத்து வாழ்கின்றான், அவனை நீ அசைக்க முடியாது என்று சொல்லி சோதிப்பதற்கு அனுமதி கொடுக்கின்றார் இறைவன். யோபுவினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே வாசிக்கின்றோம், அவருடைய பொருட்கள் அனைத்தும் அவர் இழக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. எல்லா பொருளையும் இழக்கின்றார், பிள்ளைகளையும் இழக்கின்றார், அவருக்கும் ஒரு கொடிய நோய் வருகின்றது. எல்லா துன்பங்களையும் தாங்கியவராக இறுதி வரை அவர் அந்த கடவுளை பற்றி கொண்டு வாழ்ந்தாரையொழிய அவர் எந்த நேரத்திலும் மறுதளிக்கவில்லை, மறுக்கவில்லை. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே அந்த யோபுவுக்கு ஆண்டவர் எந்த விதத்திலெல்லாம் பக்கபலமாக பாதுகாப்பாக அரணாக கோட்டையாக இருக்கின்றார் என்பதை அந்த யோபுவினுடைய புத்தகத்திலே அந்த யோபுவினுடைய வாழ்விலே பார்க்கின்றோம். அதுபோல பழைய ஏற்பாட்டிலே இரண்டு மக்கபே ஆகமத்திலே வாசித்தோம் என்றால் 7 அதிகாரத்திலே ஒரு பெண் அந்தியோக்கிய அரசனால் நீ யாவே இறைவனை வழிபடக்கூடாது, நாங்கள் வழிபடுகின்ற இறைவனை வழிபட வேண்டும், உன்னுடைய யாவே இறைவன் விளக்கப்பட்டு சொல்கின்ற அந்த பன்றி இறைச்சியை நீ உண்ண வேண்டும் என்று அந்த தாயையும் 7 பிள்ளைகளையும் கட்டாயப்படுத்துகின்றான். அந்த தாயானால் அதற்கு இசையவில்லை, நான் என்னை படைத்த இறைவனை என்னுடைய யாவையைத்தான் கும்பிடுவேன் என்று சொல்லுகின்றாள். அந்த அந்தியோக்கிய மன்னன் அந்த 7 பிள்ளைகளையும் சின்னா பின்னமாக்கி கொள்ளுகின்றான். கடைசி பிள்ளை சாவது வரை அந்த தாய் எந்த விதத்திலும் அசைந்து கொடுக்கவில்லை, பிள்ளைகளும் தங்கள் விசுவாசத்திலே நம்பிக்கையிலே அசைந்து கொடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த தாய் அந்த 7 குழந்தைகளையும் அந்த இறைவனிலே நிலைத்து வாழ பழக்கப்படுத்தினாள், பண்படுத்தியிருந்தாள். அன்புக்குரியவர்களே, அத்தகைய பண்பு, அத்தகைய பண்பாடு, நிலைத்து வாழ்கின்ற தன்மை என்னிலும் உங்களிலும் வேண்டும் என்று எல்லோருமே விரும்புகிறோம். ஆனால் அது இன்னும் முழுமையாக நம்மால் முடியவில்லை. இந்த 2 வாசகத்திற்கு வந்தோம் என்றால் பவுல் அடிகளார் அவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவை விட்டு விலகி வாழ்ந்தவர், இயேசுவை பின்பற்றுபவர்களை கொன்று குவித்து வாழ்ந்தவர்கள் என்பதை நாம் அறிவோம். அப்படிப்பட்டவரையும் ஆண்டவர் இயேசு தடுத்தாட்கொண்டார், பவுலே சவுளே என்று தடுத்தாட்கொண்டார். தடுத்தாட்கொள்ளப்பட்ட அந்த சவுல் அந்த ஆண்டவர் இயேசுவை கண்டுகொண்டு பவுலாக மாறினார். இன்று பவுல் அடிகளாராக மாறி இன்று நம்முடைய ஒவ்வொரு திருவழிபாடிலும் அந்த பவுல் அடிகளாரின் வார்த்தைகள் நம்மை நிறைவு செய்கின்றன, நம்முடைய வாழ்விற்கு வழிகாட்டுகின்றன. ஏனென்றால் அவருடைய நிலைத்த வாழ்வு, ஆண்டவர் இயேசுவிலே நிலைத்த வாழ்வு அவரை வழிநடத்தியது. எனவேதான் இன்றைய 2 வாசகத்திலே அவர் இறுதியிலே குறிப்பிடுகின்றாரே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ என்று தன்னுடைய புதிய வாழ்க்கையை அனுபவித்தவராக அவரால் பேச முடிகின்றது, நமக்கு சொல்ல முடிகின்றது. நாமும் புது வாழ்வை தேடி வருகின்றோம். புதுமையை தேடுவது பெரிதல்ல, புது வாழ்வை தேட வேண்டும். புதுமையை நிச்சயமாக இறைவன் தருகின்றார், ஆனால் அந்த புதுமையின் வழியாக நீ உன்னுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், புது வாழ்விலே நுழைய வேண்டும், கிறிஸ்துவிலே நிலைத்து வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்வது. இறுதியாக நாம் நற்செய்தி வாசகத்திற்கு வந்தோம் என்றால் அங்கு நாம் பார்ப்பது ஆண்டவர் இயேசு படகிலே பயணம் செய்கின்றார், சீடர்களோடு பின்னணியத்திலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார், கடல் கொந்தளிக்கின்றது, பெரும் புயல் வீசுகின்றது. வார்த்தைகளை கவனித்தோம் என்றால் அப்பொழுது ஒரு பெரும் புயல் காற்று வீசியது என்று வாசிக்கின்றோம். இறுதியிலே அதை முடிக்கின்ற பொழுது மிகுந்த அமைதி உண்டாயிற்று என்று முடிகின்றது.
பெரும் புயல் காற்று ஏற்படுகின்றது. ஆண்டவர் பின்னணியத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அதுவும் அவருடைய சுகமான உறக்கம் எப்படி இருந்ததென்றால் தலையனை மீது தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஏன்? அவருக்கு சீடர்கள் மீது அக்கறை இல்லையா? மக்கள் மீது அக்கறை இல்லையா? இல்லை, என்னோடு நீங்கள் இருக்கின்றீர்கள், என்னோடு நீங்கள் இருப்பது வரை, என்னிலே நிலைத்திருப்பது வரை உங்களை எந்த தீங்கும் அண்டாது என்ற ஒரு உறுதிப்பாட்டிலே அவர் பின்னணியத்திலே படுத்து உறங்குகின்றார். அதைத்தான் யோவான் நற்செய்தியிலே 15 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்றால், அந்த திராட்சை கொடியின் ஓமையிலே திராட்சை செடியோடு கொடியோடு எவ்வாறு இணைந்து பலன் தர வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஓமை சொற்றொடர்களை வாசிப்பது, என் தந்தையின் கட்டளைகளை நான் கடைபிடித்து அவரில் நிலைத்திருப்பது போல நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்து என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள், என் மகிழ்ச்சி உங்களில் நிலை பெறும் என்று உறுதி சொல்லுகின்றார். அத்தகைய உறுதியைத்தான் நாம் தேடி வந்திருக்கின்றோம். மகிழ்ச்சிக்காக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. எங்கெல்லாம் மகிழ்ச்சி கிடைக்கும், துன்பமில்லாத வாழ்வு கிடைக்கும், நோயில்லாத உடல்நல வாழ்வு கிடைக்கும் என்று இன்று அலைந்து கொண்டிருக்கின்ற காலச் சூழலிலே என்னில் நிலைத்து வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். பெரும் புயலை கடிந்து அமைதி உருவாக்குகின்றார். அமைதி உருவாக்கியவர் சீடர்களுக்கு நான் உங்களோடு இருக்கின்றேன் என்ற உறுதிப்பாட்டை மீண்டும் கொடுக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்திலே இந்த உறுதிப்பாடு, உங்களோடு நான் இருக்கின்றேன், உங்களை விட்டு பிரியேன் என்ற உறுதிப்பாடு, ஆண்டவருடைய உறுதிப்பாடு இன்று மீண்டும் நம் அனைவருக்குமே அவசியமான ஒன்றாகும். இந்த தொற்று சூழ்நிலையிலே, நோய் பரவி இருக்கின்ற சூழ்நிலையிலே, யாருக்கு அடுத்து வரப்போகின்றது சாவு என்று பயந்து ஒடுங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை சூழலிலே இந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் நம்மை இன்னும் தொடர்ந்து வாழச் செய்யட்டும். பயப்பட வேண்டாம், நம்மிலே அவர் நிலைத்திருக்கின்றார். ஆனால் நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் நம்மை அன்பு செய்கின்றார், ஆனால் நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும். ஏதோ அவரோடு ஒட்டி இருப்பதல்ல, நல்லது கிடைக்க வேண்டும் என்று ஒட்டி இருப்பதல்ல, மாறாக அவர் நல்லவர் என்று அவரோடு இணைந்திருக்க வேண்டும், அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும், பெரும் புயல் அடித்தாலும், பெரும் தொற்று ஏற்பட்டாலும், அச்சமில்லாத, பயமில்லாத, நம்பிக்கையில்லாத நிலை வாழ்வு, மகிழ்வின் வாழ்வு நமக்கு நிறைவாக கிடைக்கும். அத்தகைய வாழ்விற்காக இப்பழியின் வழியாக தொடர்ந்து ஜெபிப்போம். இறை அருளையும் ஆசீரையும் வேண்டுவோம். ஆமென். படைத்தவரார் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூயாவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே. தூயாவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானா, கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறே. பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டா, சிலுவையில் இறந்து அழைக்கப்பட்டா, மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தா, இறப்பின் மீதே வெற்றி கொண்டா. விண்ணகம் வாழும் அரியனை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே
நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, பாலினில் அவர் துணை வேண்டுகிறே. பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திருவாவை உரைப்பதை நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறே. குடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கேட்ட நற்செய்தியின் இறை வார்த்தைகளின் அடிப்படையில், மறையுறையின் அடிப்படையிலே நம்முடைய ஜபங்களை மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, தொற்று நோய் என்னும் பெரும் புயலால் இன்று நாங்கள் பெருமளவிலே பாதிக்கப்பட்டு அச்சத்திலும் பயத்திலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெரும் புயலை அடக்கி பேரமைதி உண்டாக்கினீர் அந்த கடலிலே. அதுபோல எங்களது வாழ்விலும் இந்த பெரும் புயலை, கொரோனா தொற்று நோய் என்ற பெரும் புயலை அடக்கி நலம், உடல் நலம், முழு நலம், நோயில்லாத குறைவற்ற வாழ்வு என்ற பேரமைதியை, மிகுந்த அமைதியை எங்கள் வாழ்விலே, இந்திய மண்ணின் வாழ்விலே, இந்த உலக நாடுகளின் வாழ்விலே உருவாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை, ஏற்றருளும் தெய்வமே, கெளியவர் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பழியை ஏற்றருளும். நாங்கள் தூயவர்கள் ஆக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ.
அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து உன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்காக திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, ஆண்டவர்களிலே ஓசனா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பணவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீ.
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பொறுப்பு ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுகிறவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதியும் அருளும் ஆசீரும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து வாழ்த்துவோம். உலகின் பாவம் இறைவனின் செம்மறியே மேல் இறக்கமையும். உலகின் பாவம் இறைவனின் செம்மறியே மேல் இறக்கமையும். உலகின் பாவம் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எறலும் எனது ஆன்மா நலமடையும். உயிர்
பெரும் உணவி இறைவா உயிருக்குள் உயிராய் வாவா. உயிருள்ள வீரந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. உயிருள்ள வீரந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயினில் வாவா, நிம்மதி வாழ்வாயினில் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிர் இயேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிர் இயேசுவே வாவா. உயிர்தரும் உணவே இறைவா, உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிர் இயேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் புறவின் உயிர் இயேசுவே வாவா. மன்றாடுவோமாக, ஆண்டவரே உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பழியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் நாங்கள் கண்டடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் அன்பின் தாய் மரி, என்றும் உந்த புகழை பாடுவோம். தேடும் மாதரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை
மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம் தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோ உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறார் எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறார் நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் மாதத்தில் சகாய தாய் மரியே அனைவரைத்து காப்பாய் நீ நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்த உந்த பாதத்தில் சகாய தாய் மரியே எந்த அரவணைத்து காப்பாய் நீ அன்னை மாமரி எங்கள் அன்பு தாய் மரி என்று முந்த புகழை பாடுவோம் தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்த நல்வரங்கள் இன்று தேடினோ உந்த நல்வரங்கள் இன்று தேடினோ தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் கிறிஸ்து ராஜா வாழ்க உம்முடைய ராஜ்யம் வருக மரியே வாழ்க மரியே வாழ்க